எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரோடும் ஹெல்த்துக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். மீன்வைல் நெஹ்ரு ஸ்டேடியமில் நடந்த அந்த நிகழ்வு, அதை பார்த்து தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். புரியுது, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட நெருங்கினவங்களை, அவங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸை எப்படியாவது சேவ் பண்ணோங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் எப்படியும் மருந்து வாங்கி கொண்டு போய் சேர்த்துடலான்னு தான் பண்ணுறாங்க. அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நிலைமை புரியுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லாமல், நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா, அந்த க்யூவை பார்த்தீங்கன்னா, அந்த மருந்தை வாங்கிறதுக்காக க்யூ 300 டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய க்யூ ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த க்யூ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட கேப் இல்லை. அப்படி கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. இவ்வளோ தூரம் படித்து சோஷியல் டிஸ்டன்சிங்கை பற்றி பேசுகிறாங்க டாக்டர்ஸ். இவ்வளோ தூரம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் மாஸ்க் போடுறது, அப்புறம் இந்த இந்த தொத்தை வந்து இன்னொருத்தருக்கு வராமல் பார்த்துக்கிறது எவ்வளோ முக்கியம்னு இவ்வளோ தூரம் படித்து சொல்கிறாங்க. அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடந்த சில மாதங்கள் நம்ம வந்து நம்மளோட நெக்லிஜென்ஸ், எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதை மாதிரி மற்ற கூட்டங்களாக இருக்கட்டும், ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் கேதரிங்ஸாக இருக்கட்டும், மாஸ்க் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொரோனாவை தோக்கடிச்சிட்டோங்கிற ஒரு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் பண்ணினதுனால தான் அந்த தொற்று நோக்கி நம்ம வந்து அது இன்னும் இன்னும் பயங்கரமாக அது வந்து வளர்கிறதுக்கான ஹோஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அதை வந்து அதோட விளைவுகள் தான் நம்ம இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போவாச்சும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போவும் புரிஞ்சுக்கலைன்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு ப்ளீஸ், நாங்கள் வந்து ஃபோனில் பேசிகிட்ருக்கோம் நிறைய பேர்கிட்ட, பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட என்ன தெரிய வருதுன்னா, இப்போ ஹாஸ்டலில் இருக்கிற பசங்கள்லாம் அவங்களுக்கு கோல்டு ஃபீவர் எல்லாம் வந்துடுச்சுன்னா பயந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டி டெஸ்ட் எடுத்தால் அது நெகட்டிவாக வந்துடுது. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க இது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ், உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்குது, நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பயந்து போய் வீட்டுக்கு போனோன்னு ட்ராவல் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது எத்தனை பேருக்கு அந்த அந்த தொற்றை நம்ம வந்து கொடுக்குறோம். பிகாஸ் நெகட்டிவ் ரிப்போர்ட் இருக்கிறதுனால மற்ற யாருக்கும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் தான் ட்ராவல் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் 3 பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா, 2 பேர் சீரியஸாக இருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து மைல்ட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க தான் இவங்களை பார்த்துக்கிறாங்க, வெளியே போகிறாங்க, ஆம்புலன்ஸ்க்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கும் அந்த தொற்று இருக்குது, அவங்களுக்கு தான் சிம்டம்ஸ் கம்மியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னொருத்தருக்கு இதை கொடுக்காமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பேர்டன் பண்ணாமல் இருந்தால் தான் மக்களை சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஓகே, எங்களுக்கு மருந்து கிடைச்சா போகிறோம், நம்ம கூட்டம் கூடணும்னா உங்களை மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிறதவங்களை மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் இது டேஞ்சர். இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. காசு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நிறைய பேர் டொனேட் பண்ணுறதுக்கு வராங்க, ஆக்சிஜன் இதுக்கு கான்சன்ட்ரேட்டர்ஸ்க்கு டொனேட் பண்ண வராங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் மருந்து இல்லை, ஆக்சிஜன் இல்லை, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா பெட்ஸ் போட்டு ஒரு யூனிட் ஆரம்பிக்கணும்னா டாக்டர்ஸ் இல்லை, நர்சஸ் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு 40,000-50,000 கேசஸ் பர் டே வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம இந்த பேர்டனை குறைக்கணும்னா பொறுப்பாக நடந்துக்கணும். நம்ம நினச்சா முடியும். ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எப்படி சேர்ந்து வந்து நம்ம வந்து போராடணும், யங்ஸ்டர்ஸ் எப்படி இதை அதை வந்து கையில் எடுத்தாங்க, அதே மாதிரி இந்த இந்த ஒரு ஸ்டேஜில் பிரிஞ்சு போனோம். பிரிஞ்சு போய் அவங்கவுங்க வீட்டில் ஜாகிரதையாக இருக்கணும், இன்னொருத்தருக்கு அந்த தொற்று வராமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யங்ஸ்டர்ஸ்கிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லி வெளியே போய் உங்களையும் ரிஸ்கில் போட்டுக்காதீங்க, மற்றவங்களையும் ரிஸ்கில் போடாதீங்க. தயவு செஞ்சு இருக்கிறது இடத்துல சேஃபாக இருக்கிறது தான் இப்போ நம்ம பண்ணுறது கிரேட்டஸ்ட் சர்வீஸ். ப்ளீஸ் டேக் கேர். டிசிப்ளின் வேணும். டாஸ்மாக் திறந்தாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லாம் என்ன சின்ன குழந்தைகளா? வி ஆர் அடல்ட்ஸ். நம்ம அடல்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இப்போவும் நம்ம கற்றுக்கலைன்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு டிசிப்ளின், தனி மனித ஒழுக்கம் இதில் வந்து காமிங்க.
சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் ஐசோலேட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து வெளியே போகாதீங்க. எனக்கு வராதுன்னு தைரியத்தில் இருக்காதிங்க. நம்ம கூட இருக்கிறதவங்களுக்கு வந்து அவங்க சஃபர் பண்ணுறத பார்த்து இல்லைன்னா நமக்கு வந்தால் தான் அதோடய வேதனை புரியும். இட் இஸ் பை சான்ஸ் ஒரு சிலர் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகாமல் வெளியில் வராங்க. யாருக்கு எப்படி எஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ளீஸ் டூ நாட் டேக் த ரிஸ்க். பேர்டனை கம்மி பண்ணுங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பேர்டனை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம பொறுப்பாக நடந்துக்கணும். எல்லாரோட ஹெல்த்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். பி சேஃப், பெஸ்ட் விஷஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ. வணக்கம்.